ஹை ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஒன் ஃபோர் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ரெப்பிரசென்ட் ஃபோர் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் த்ரீ ஆன் த நம்பர் லைன் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ நம்பர் லைனில் இந்த இந்த நம்பரை நம்ம மார்க் பண்ணி காட்டணும் ஓகேவா நம்பர் லைனில் எப்படி மார்க் பண்ணுறது அப்படி பார்க்கலாம் நம்பர் லைனுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் நமக்கு வந்து ஜீரோவில் இருந்து இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீன்னு சொல்லி இந்த மாதிரி போகும் அதே மாதிரி பார்த்திங்கனா இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீன்னு சொல்லி இன்ஃபினிட்டி வரைக்கும் இங்கே நிறைய நம்பர் இருக்கும் ஓகேவா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மார்க் மறக்காம போகணும் நம்பர் லைன் போகிற ஃபுல்லாக எல்லாத்திலையும் ஆறாம் மார்க் வந்து இந்த பக்கம் ஆறாம் இருக்கணும் இந்த பக்கமும் மாதிரி ஒரு ஆரோ மார்க் இருக்கும் ஓகேவா அவ்வளோதான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்பர் லைனில் நம்ம இந்த மாதிரி நார்மலாக வந்து நமக்கு என்ன பாயிண்ட் தேவை அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் எய்ட் ஃபஸ்ட்டு டூ டூ டிஜிட்ஸ் எடுத்துக்கிறேன் இந்த பாயிண்ட் ஃபஸ்ட் நம்பரையும் அந்த பக்கத்தில் இருக்க டிஜிட்டையும் எடுத்துக்கிறேன் ஃபோர் பாயிண்ட் எயிட் அப்போ அந்த ஃபோர் பாயிண்ட் எயிட்டுங்கிறது எந்த டூ நம்பர்ஸ்க்கு விட்டுவில இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோருங்கிற நம்பரை தாண்டி இருக்கும் ஃபைவ்ங்கிற நம்பருக்கு கம்மியாக இருக்கும் ஓகேவா இப்போ ஃபோருக்கும் ஃபைவுக்கும் இடையில தான் நமக்கு தேவையான அந்த ஃபோர் பாயிண்ட் எயிட்டுங்கிற நம்பர் இருக்க போகுது அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த நம்பர் லைனில் நான் என்ன பண்ணுறேன் இங்கேருந்து எங்கே வேணாலும் நீங்கள் மைனஸ் த்ரீயோடு ஸ்டாப் பண்ணணும் அவசியம் இல்லை மைனஸ் டூவோட ஸ்டாப் பண்ணாலும் ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை மைனஸ் ஃபோர் எக்ஸ்ட்ரா போடனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு தேவை இந்த நம்பர் இல்லைன்னா கண்டிப்பாக ஃபோர் அண்ட் ஃபைவ் தான் நமக்கு இந்த பாயிண்ட்டில் தேவை ஃபோர் பாயிண்ட் எய்ட்டுங்கிறப்போ எனக்கு அந்த அது எதுக்குள்ள இருக்குது ஃபோருக்கும் ஃபைவுக்கும் பிடிக்கும் இருக்குது அப்போ அந்த ஃபோர் ஃபைவ் மட்டும் தான் ரொம்ப இப்பாண்ட் இம்பார்ட்டன்ட்டு மற்றதெல்லாம் நீங்கள் போட்டுங்க போடாமல் போங்க அதை பற்றி மேட்ரு கிடையாது ஓகேவா நீங்கள் இதோட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டூ டிஜிட் மட்டும் சேர்த்து இங்கே இங்கே செவன் வரைக்கும் இங்கே ஒன் வரைக்கும் போட்டால் கூட எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஓகேவா இங்கிட்டு வந்து ஆறாம் இங்கிட்டு இங்கிட்ட மட்டும் மறக்காமல் போட்டுறணும் இப்போ ஃபோருக்கு ஃபைவுக்கும் பிடிக்குங்க அந்த ஃபோர் பாயிண்ட் எயிட்ங்கிறது இருக்க போது அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபோர் ஃபைவ் ஜூம் பண்ணுறேன் ஜூம் பண்ணுறேங்கிறான ஒரு லென்ஸ் வச்சு பார்க்குறேன்னா அதுக்குள்ள என்ன தெரியும் நிறைய நம்பர்ஸ் இருக்கும் அந்த பிட்வீன் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னா இதுக்குள்ளே ஃபோர் பாயிண்ட் ஒன்னுங்கிற நம்பர் இருக்கும் ஃபோர் பாயிண்ட் இருக்கும் ஃபோர் பாயிண்ட் த்ரீங்கிறது இருக்கும் அப்படி பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் நைன் வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா அதைத்தான் நான் என்ன பண்ணுறேன் ஜூம் பண்ணுறப்போ இந்த மாதிரி எனக்கு கிடைக்குது ஓகேவா அந்த ஃபோருங்கிற பாயிண்ட்டை இங்கே கொண்டு வரேன் ஃபோருங்கிறது இங்கே கொண்டு வரேன் ஃபைவுங்கிறதை இங்கே கொண்டு வரேன் அப்படியே லைனாக எடுத்து இங்கே கொண்டு வந்தேன்னா இதுக்கிடையில எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும் ஃபோர் பாயிண்ட் ஒன் ஃபோர் பாயிண்ட் டூ ஃபோர் பாயிண்ட் சொல்லி நிறைய நம்பர்ஸ் இருக்கும் ஃபோர் பாயிண்ட் நைன் வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் பாயிண்ட் ஜீரோன்னு எதுக்கு போட்டிருக்கீங்கன்னா ஃபோருங்கிற நம்பர் வேறு ஒன்றும் இல்லை ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ்ங்கிற நம்பர் வேறு ஒன்றும் இல்லை ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் பாயிண்ட் பக்கத்தில் ஜீரோ இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் சரி அந்த நம்பர் வந்து ஒரு ஹோல் நம்பராக இருந்துச்சுன்னா அது பக்கத்தில் பாயிண்ட் வச்சு ஜீரோ இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஏன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபோர் பாயிண்ட் எயிட்டு நமக்கு என்ன வேணும் ஃபோர் பாயிண்ட் எயிட்டு இப்போது ஃபோர் பாயிண்ட் எயிட் வந்து இந்த கேப்புக்குள்ளே இருக்குங்கிற கண்டுபிடிச்சாச்சு அடுத்த ஸ்டெப்பு அந்த அடுத்த லைன் செகண்ட் லைன் வரப்போ அடுத்த ஒரு சதை சேர்த்து எடுத்துக்கணும் ஓகேவா அப்போ ஃபோர் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற அந்த டூ நம்பர்ஸையும் சேர்த்து எடுத்துக்கணும் அப்போ ஃபோர் பாயிண்ட் எயிட் சிக்ஸுங்கிறது இந்த இதில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஃபோர் பாயிண்ட் எயிட் சிக்ஸ்ங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் எயிட் சி எயிட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எயிட்டிக்கும் நைன்ட்டிக்கும் பிட்வீனில் இருக்கும் எயிட்டி சிக்ஸுங்கிறது இருக்கும் எயிட்டிக்கும் நைன்ட்டிக்கும் பிட்வீனில் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அதை தான் பண்ண போகிறோம் அப்போது ஃபோர் பாயிண்ட் எயிட்டுக்கும் ஃபோர் பாயிண்ட் நைனுக்கும் பிட்வீனில் என்ன இருக்கும் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கப்போகுது ஓகேங்களா அப்போது ஃபோர் பாயிண்ட் எயிட்டுக்கும் ஃபோர் பாயிண்ட் நைனுக்கும் பிட்வீனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை ரெண்டையும் ஜூம் பண்ணுறோம் இந்த லைனை ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இதை இப்படி ஜூம் பண்ணோம்னா இங்கே ஃபோர் பாயிண்ட் எயிட் ஒன்று இப்போ இது எயிட்டுங்கிறது வேற ஒன்றும் இல்லை எயிட் ஜீரோ இது நைனுங்கிறது என்னது பக்கத்தில் நைன் ஜீரோ ஓகேவா இது எயிட்டி இது நைன்ட்டி அப்போ எயிட்டிக்கு நைன்ட்டி கிடையாது எயிட்டி ஒன் எயிட்டி டூனு சொல்லி நிறைய நம்பர் இருக்கும் இல்லையா ஃபோர் பாயிண்ட் எயிட்டி ஒன் ஃபோர் பாயிண்ட் எயிட்டி டூன்னு தான் அடுத்த லைனில் போகிறோம் ஃபோர் பாயிண்ட் எயிட்டி எயிட்டி ஒன் ஃபோர் பாயிண்ட் எயிட்டி டூ ஃபோர் பாயிண்ட் எயிட்டி த்ரீன்னு சொல்லிட்டு இந்த பிட்டுவீனில் வந்து எயிட்டி நைன் வரைக்கும் வேல்யூஸ் இருக்க போது இங்கே வந்து ஃபோர் பாயிண்ட் எய்ட்டுங்கிறது ஃபோர் பாயிண்ட் எயிட் ஜீரோங்கிறது ஒன்று தாயா இங்கே ஃபோர் பாயிண்ட் நைனுங்கிறது ஃபோர் பாயிண்ட் நைன் ஜீரோங்கிறது ஒன்று தான் ஓகேவா அதனால் பக்கத்தில் நைன் ஜீரோ போட்டாங்க இதுக்கு நேராக லைன் எடுத்துட்டு இங்கே எப்படி சார் நைன்ட்டி வந்துச்சு நைன் எப்படி நைன்ட்டியாக மாறிஞ்சி கேட்கக்கூடாது பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ சைர் சேர்த்துனாலும் வேல்யூ வந்து சேம் தான் ஓகேவா ஃபோர் பாயிண்ட் எயிட்னாலும் ஃபோர் எயிட்டினாலும் ஒன்று தான் ஓகேவா புரிஞ்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோர் பாயிண்ட் இந்த அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் கிடச்சிருச்சு இந்த லைனில் நமக்கு அடுத்த ஒரு டிஜிட்டை சேர்த்துக்கணும் ஓகேவா என்ன சேர்த்துக்கணும் ஃபோர் பாயிண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எயிட் சிக்ஸ் வரைய சேர்த்தாச்சா எயிட் சிக்ஸ் த்ரீயை சேர்த்துக்கணும் ஓகேவா இப்போ ஃபோர் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் த்ரீங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் எயிட் சிக்ஸுக்கும் ஃபோர் பாயிண்ட் எயிட் செவனுக்கும் பிட்டுவின்ல இருக்கும் ஓகேவா ஃபோர் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் த்ரீ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எயிட்டி சிக்ஸோட பெரிய நம்பர் எயிட்டி செவனோட கம்மியான நம்பர் ஓகேவா அப்போது இதை வந்து எயிட் சிக்ஸ்டீன் எடுத்துக்கலாம் இதை எயிட் செவன்ட்டின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா லாஸ்ட்டில் வந்து ஒரு ஜீரோ சேர்த்துக்கோங்க அப்போது ஃபோர் பாயிண்ட் எயிட்டி எயிட் சிக்ஸ்டிக்கும் எயிட் சிக்ஸ்டி எயிட் செவன்ட்டிக்கும் இடையில தான் எயிட் சிக்ஸ்டிக்கும் எயிட் செவன்ட்டிக்கும் இடையில்தான் எயிட் சிக்ஸ்டி த்ரீ அப்படிங்கிற நம்பர் இருக்கும் ஓகேவா அப்போது இந்த பாயிண்ட்டை ஜூம் பண்ணேனா இது எப்படி இருக்கும் இந்த பாயிண்ட் அப்படியே கொண்டு வந்து இந்த ஒரு கார்னரில் மார்க் பண்ணிடுறேன் எயிட்டி ஃபோர் சிக்ஸ்டின்னு சொல்லி மார்க் பண்ணிடுறேன் ஃபோ எயிட் சிக்ஸ்டின் மார்க் பண்ணிடுறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து எயிட் செவன்ட்டின்னு சொல்லி இங்கே மார்க் பண்ணிடுறேன் இப்போ பார்த்திங்கன்னா எயிட் செவன் மார்க் பண்ணிடுறேன் எனக்கு என்ன வேணும் ஃபோர் பாயிண்ட் எயிட் சிக்ஸ்டி த்ரீ வேணும் அப்போது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் எயிட் சிக்ஸ்ட்டி ஒ இது எயிட் சிக்ஸ்ட்டி இது எயிட் செவன்ட்டினா அந்த லைனில் இருக்கிறது எயிட் செவன்ட்டி லாஸ்ட்டில் இருக்கிறது எயிட் செவன்ட்டினா எயிட் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி டூ எயிட் சிக்ஸ்டி த்ரீனு சொல்லி இதை டென் ஈக்குவல் பார்ட்ஸாக பிரித்து அந்த டென் ஈக்குவல் பார்ட்ஸில் அந்த தேர்ட் பொசிஷனில் எனக்கு எயிட் சிக்ஸ்டி த்ரீ வந்துடும் ஓகேங்களா இப்போ ஃபோர் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் த்ரீ அப்படிங்கிற நம்பர் வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணிடும் இந்த பராவத்திற்கு கான்செப்ட் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து மார்க் பண்ணி நீங்கள் சர்க்கிள் போட்டு காட்டணும் ஓகேவா இப்படி ஒரு சர்க்கிள் போட்டு அந்த நம்பர் கொஞ்சம் போல்டாக இருந்தாலும் சரி இல்லை கலர் எடுத்து கலர் பென்சில் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி அதை மார்க் பண்ணி ரவுண்ட் பண்ணி காமிச்சு இதுதான் அந்த நம்பர் அப்படிங்கிறத காமிக்கணும் அவ்வளோ ஸ்டுடெண்ட்ஸ் இந்த பரவாயில்ல கான்செப்ட் தேங்க் யூ